ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இரண்டு வாட்ஸ்அப்பையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு வாட்ஸ்அப்லேருந்து மற்றொரு வாட்ஸ்அப்புடைய லாஸ்ட் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டலை. அதை எப்படி வாட்ஸ்அப்புடைய நியூ ட்ரிக்கை யூஸ் பண்ணி லாஸ்ட் சீன்ஸ் பார்க்கறது தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ லாகின் அப்படின்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ராக் பண்ணக்கூடிய நம்பரையும் அவங்களுடைய நேம் எந்த நாடு அப்படின்றதையும் மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஏ நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மற்றொரு மொபைலில் நெட்டை ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேம் ஆன்லைன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீலாகோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட் அ டைமில் இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், மல்டிபிள் நம்பர் வந்து ஆட் பண்ணவே முடியாதுன்னு தான் இதில் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் எவ்வளோ நேரம் வந்துட்டு போகிறாங்க ஆன்லைனில், அவங்க எப்பப்போல்லாம் ஆன்லைன் வராங்கன்றதையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வீலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் டுடே எவ்வளோ நேரம் வந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்திருக்காங்கன்றதையும் இதில் வந்து ஈஸியாகவே வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நம்பர் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதில் ரிமூவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.